ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் பொங்கல் ஸ்பெஷல் ஒழுக்கை தேங்காய் பொங்கல் என்று தேங்காய் நைவேதியம் செய்வார் காஞ்சி மகா பெரியவா அதற்கு என்ன காரணம் என்ன பக்தர்கள் கேட்ட பொழுது பல்லில்லாத கிரகம் எது என தெரியுமா என்று திருப்பி கேட்டார் பக்தர்களுக்கு எதுவும் தெரியவில்லை அதுதான் சூரியன் என்று கூறினார் மகா பெரியவா பல் இல்லாதவர்கள் கடினமான தேங்காயை சாப்பிட முடியுமா அதனால்தான் ஒழுக்கை தேங்காயை நேவேதியம் செய்ய வேண்டும் என்றார் இன்னொரு நேவேதியம் சூரியனுக்கு முக்கியம் அதுதான் உளுந்து வடை காரணம் பல் இல்லாத சூரியனுக்கு மெதுவடை சாப்பிட இதமாக இருக்குமே அதற்காக தான் இது தவிர வாழைப்பழங்களும் முக்கியம் பெரியவா சங்கர மடத்தில் இருந்த காலத்தில் பொங்கலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே மடம் சுத்தம் செய்யப்படும் அவர் பூஜித்த சந்திர மௌலீஸ்வரர் பூஜா மண்டபத்தில் சுண்ணாம்பு வெண்பட்டையும் காவியும் அடிக்கப்படும் வாழை மாவிலை தோரணங்கள் தோர்ணங்கள் கட்டப்படும் காட்டு பூக்களால் மடத்தை அலங்காரம் செய்வார்கள் பொங்கல் என்று அதிகாலையிலே பெரியவர் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய நாராயணம் பூஜை செய்வார் புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் இடப்படும் அதை கற்கண்டு கனி வகை உளுந்து வடை ஒழுக்கை தேங்காய் சூரியனுக்கு நேவேதியம் செய்வார் பிறகு அதை பக்தர்களுக்கு விநியோகிக்க உத்தரவிடுவார் சூரியனுக்கு நீங்கள் இதுவரை ஒழுக்கை தேங்காய் நேவேதியம் செய்யாமல் இருந்தால் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக செய்யுங்கள் வரும் ரதசப்தமி கூட செய்யலாம் காரணம் இது மகா பெரியவாளின் அருள்வாக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார் நினைத்தது நடக்கும் என்று அவர் அருள் செய்துள்ளார் மேலும் பொங்கல் என்று உணவில் பரங்கிக்காய் பூஷணிக்காய் வாழைக்காய் கருணைக்கிழங்கு ஆகியவை மிகவும் அவசியம் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் பொங்கல் என்று தன்னை தரிசிக்க வரும் ஆண்களிடம் குழந்தைகளை திட்டாதேங்கோ என்று சொல்லி ஆசிர் வழங்குவார் பெண்களிடம் நாளை காணும் பொங்கல் கொண்டாடுங்கள் என்று கூறுவார் அத்துடன் மகாபாரதம் எடுத்துக்காட்டாக ஒன்று அவர்களிடம் சொல்வார் பாஞ்சாலியை துயில் உறிந்த அவளது சகோதரன் கண்ணனை எண்ணி கண்ணா கண்ணா என்று கதறினாள் அவன் ஓடி வந்து காப்பாற்றினான் நீங்கள் இந்த நாளில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நலமாக பிரார்த்தியுங்கள் உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மாமா முறை வேண்டும் மா மா என்று சொல்லுக்கே பெரிய பெரிய என்று தானே பொருள் என்பர் இப்படி இருக்க பொங்கல் திருநாளை பொங்கல் பொதிந்ததாக கொண்டாட அறிவுறுத்தியுள்ளார் மகா பெரியவா பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல் நிரந்தரமாக தங்கட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் நம் அன்னேவரின் வீட்டில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஜெய ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்